இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் விக்ரம். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட எல்லா வேலைகளுமே முடிஞ்சு ஜூன் 3 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. இதை தொடர்ந்து சமீபத்தில் வெளியான விக்ரம் படத்தோட முதல் பாடல் பத்தல பத்தல பாடல் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்று வருது. கமல்ஹாசன் எழுதி பாடியிருக்க இந்த பாடலில் இடம்பெற்றிருக்க "ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்னியும் இல்லை, இப்பாலே சாவி இப்போ திருடன் கையில்" என்ற வரிகள் நேரடியாக மத்திய அரசு விமர்சிக்கிற வகையில் இருப்பதா சொல்லி கமல் மேலே புகாரும் கொடுத்துருக்காங்க. விக்ரம் படத்தோட இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழா நேற்று சாயந்தரம் 6 நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. விழாவில் நடிகர்கள் விஜய் சேதுபதி, சிம்பு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் படக்குழுவினர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து விக்ரம் படத்தோட இசை மற்றும் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணாங்க. விழாவில் பேசின நடிகர் சிம்பு, "திரைக்கு பின்னாடி எனக்கு என் அப்பா தான் குரு. திரைக்கு என்னோட குரு கமல் சார் தான். கேரளாவில் பகத் பாசில் எப்படியோ அப்படி தான் நமக்கு விஜய் சேதுபதின்னு தெரிவிச்சிருந்தாரு." இதற்கிடையில் மேடையில் சாண்டி மாஸ்டர் சொல்ல சொல்ல பத்தல பத்தல பாடலுக்கு நடிகர் சிம்பு நடனமும் ஆடினார். இதனால் அரங்கில் இருந்த அவரோட ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி பேசும்போது அவரை பேசவே விடலை. எஸ்டிஆர் எஸ்டிஆர்ன்ற குரல் மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு.